அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு வைரஸ் சுரங்கம் நோண்ட போகிறாங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பக்ஸ்வஹா காட்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுது. 2500 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு எவ்வளோதுமே கிடைக்கப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. 55,000 கோடி இது நம்ம கைக்குன்னா நம்ம கை கிடையாது, கார்பரேட் கைக்கு போக போது அது இன்னொரு விஷயம். ஸோ இதனால் 2,00,000 மரங்கள் வெட்டப்படுகிறது, 1,000 மிருகங்கள் வெளியேற்றப்பட போகிறது. இதையே நம்பி இருக்கிற 10,000 மேற்பட்ட மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். 4 வகையான மலைவாழ் மக்கள் வந்து 3,000 மேற்பட்டவர் வந்து அதிரடியாக வெளியேற்றப்பட போகிறார்கள். இதுதான் மத்திய பிரதேசத்தில் நடக்கிற மிக ஒரு அதிரடியான ஒரு மைனிங் ப்ராஜெக்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக்ல சேவ் பக்ஸ்வானா பாடல் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டெண்டர் ஆகிட்டு இருக்கு. இதில் 2 குற்றச்சாட்டு மிக முக்கியமாக வைக்கிறாங்க. ஒன்று பிஜேபி தான் காரணம், இன்னொன்று வந்து காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு யார் இதற்கு காரணம், இதனுடைய பேஸ் ரீசன் என்ன, எந்த கம்பெனி எடுத்துருக்கிறாங்க, இது மறைமுகமாக யார் யாரெல்லாம் இதுக்கு ஆதாரம் பெற்றிருக்கிறாங்க, அனைத்தும் இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பக்ஸ்வஹா காடுகள் தாங்க. இதை சுற்றி 4,000 ஹெக்டர் நிலப்பரப்பு இருக்குது. 10,000 மக்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்கள், 4 வகையான மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. உள்ள வந்து லட்சக்கணக்கான மிருகங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. இதில் பர்டிகுலராக ஒரு 600 ஹெக்டர் பக்கம் வந்து வைரஸ் சுரங்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ரீசெண்டாக. ஸோ அந்த வைரஸ் சுரங்கம் வந்து இப்போ நேற்று கதையில்லை. ஜனவரி 2004 ஆங்கிலோ ஆஸ்திரேலியன் ரியோ டின்டோன்ற கம்பெனி தான் ஃபஸ்ட்டு இங்கே ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. ஆராய்ச்சியை கம்ப்ளீட்டாக மேற்கொண்டு பந்தர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தர் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பந்தர் ப்ராஜெக்டோட முக்கிய நோக்கம் என்ன, இங்கே இந்த காட்டில் வந்து 25 மில்லியனுக்கு மேலே அளவுள்ள தூய கேரட் வந்து இங்கே கிடைக்குது. இதனால் வந்து ஒரு 55,000 கோடி மதிப்புள்ள தங்க சுரங்கம் இந்த காட்டில் வந்து பொதிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் வந்து பந்தர் ப்ராஜெக்ட்னாங்க. பந்தர் அப்படின்னா அந்த பந்தர் அப்படின்ற ஒரு மங்கி, அதை குரங்குகள் வந்து அங்கே அதிகமாக வாழ்ந்துட்டுருக்கனால இந்த நேம் வைக்கிறாங்க. அக்டோபர் 2010 ஸ்டேட் கவர்மெண்ட் முழுசாக அலசி ஆராயிறாங்க. அலசி ஆராய்ஞ்சிட்டு ஓகே இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்து தான், இதனால் வந்து மாநில அரசுக்கு வருவாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு மிக ஒரு குறுக்கு வழியை மேற்கொள்கிறாங்க. 90% ஓவராலாக ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே கிடையாது, அவங்க எல்லா செலவும் அது எல்லாமே பண்ணிக்கணும். அதனால் 90% லாபத்தை வந்து அவங்க எடுத்துக்கலாம். மீதி 10% வந்து ராயாலிட்டி சேல்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து இந்த 10% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் மேற்கொள்கிறது மட்டும் இல்லாமல் 971 ஹெக்டர் சுற்றி இருக்குன்றாங்க. அதனால் 954 ஹெக்டருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. பர்மிஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே அரிய வகையான பன்னா டைகர் இருக்குது, அதெல்லாம் குரக்கடைகள் இருக்குது, ரிவர் இருக்குது. ரிவர் மட்டும் இல்லாமல் இந்த இதை நம்பி இருக்கிற 1,000 மக்களோட வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அப்பயே எதிர்ப்பலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்தது. ஆனால் மக்களுக்கு பெரிய அளவுக்கு இது தெரியல. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் வந்து மாநில அரசுக்கு வருவாய் தரும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு மிக முக்கியமாக நம்புகிறாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். அப்போ என்ன பிரச்சனை, அதே மத்திய அரசு மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். சீப்லா மசூத் என்விரான்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து முத முதல்ல இது வந்து இந்த காடுகள் அழிக்கப்பட்டால் டோட்டல் மனித இனமே இந்த இடத்துல வந்து வாழ்கிறதுக்கு அருகதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர், ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று எழுதுகிறாங்க. இந்த பெட்டிஷன் எழுதி பார்லிமெண்ட் பேனல் குழு இருக்குல்ல, அதாவது பேனல் குழுவுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஐலையும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஓகே இது வந்து சம்திங் இட்மே டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இது தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை ஈடுபடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆனால் தடை விதித்தாங்க அப்படின்னா தடையை விதிக்கல, ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. அதே மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஹைகோர்ட் வந்து அப்பயுமே கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசும் சரி மாநில அரசும் ஒரு முறையான விளக்கத்தை கொடுங்க. அதுமாதிரி இந்த காடுகளை அழிக்கப்படுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி கெயின் வருது, இவ்வளோ உயிரினங்கள், இவ்வளோ மக்கள், இவ்வளோ வாழ்வாதாரங்கள் அழிச்சிட்டு என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் யாராச்சுன்னா இந்த சிப்லா மசூத் வந்து அனைவராலும் திரும்பி பார்க்கப்பட்டார். ஏன்னா இவங்க தான் வந்து இந்த பிரச்சனையை மிக பயங்கரமாக திருப்பினாங்கன்னு சொல்லிட்டு போத் அப்போ ஆளுங்கச்சா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரியோ டிட்டோ கம்பெனி இருக்குல்ல, இவங்க அனைவராலும் வந்து பார்க்கப்பட்ட நபர் யாருன்னா அந்த மசூத் அப்படின்ற லேடி தான். இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஏற்கனவே அண்ணாசாரில் இருந்தாங்களே அங்கே இருக்கிற ஆன்டி கேம்பிங்கில் ஈடுபட்டு
ஈடுபட்ட ஒரு நபர் தான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 16 ஆகஸ்ட் 2011 அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இவங்க மேலே நடக்குது. அந்த தாக்குதலில் வந்து அவங்க உயிரிழந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை சொன்னது. அப்போ வந்து யார் மேலே ரெண்டு பேர் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க, ஒன்று வந்து வைரம் மாஃபியா அந்த கம்பெனி ஈடுபட்டிருக்கலாம், அப்படின்னா பிஜேபி அரசு ஈடுபட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் மறித்து அது மட்டும் இல்லாமல் இது எதிர்கட்சியோட திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுடைய ஹோம் மினிஸ்டர் உமாசங்கர் குப்தா வந்து மறுப்பு தெரிவித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுறாங்க. சிபிஐ விசாரணை எடுக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் இது வந்து ஒரு முக்கோண காதல் கதை, இது வந்து பெரிய அளவுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து தொடர்புபடுத்துகிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கேஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் என்னென்னா, இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இது வந்து ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணிட்டாங்க. மீண்டும் இந்த ரியோ டின்டோ என்ன பண்ணுறாங்க, மார்ச் 2016 சிவராஜ் சிங் சவுகான் வராரு, அவர்கிட்ட போயிட்டு அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு 961 ஹெக்டர்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 80 ஹெக்டர் இருந்தால் மட்டும் கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயுமே வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான நிறைய காரணங்களாக சொல்கிறாங்க. அந்த ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த ஃபாரஸ்ட் இந்த டைகர் ரிசர்வேஷன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அவங்களுமே வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, அவங்களுமே வந்து ஒப்புதல் கொடுக்கல. அதனால ஃபைனலாக எல்லா இடத்துலையும் முட்டி பார்த்துட்டு இந்த ரியோ டின்டோ வந்து வெளியேறாங்க. இவங்க வெளியேறின காரணமாக வந்து அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள், விலங்கினங்கள், ஆறுகள், குளங்கள், மரங்கள் அனைத்தும் வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி அவங்க 2011 2016 வரைக்குமே வந்து ட்ரை பண்ணாங்க. 2017 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 2017 கம்ப்ளீட்டாக முடியாது, இந்த ப்ராஜெக்ட் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு மூச்சு விட்டாங்க. இன்னும் 2018 காங்கிரஸ் வந்து வென்று ஆட்சியை பிடிக்கிறாங்க. காங்கிரஸ் வென்று ஆட்சியை பிடிச்சோன்னா கமல்நாத் அவர்கள் மீண்டும் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்துட்டு அப்போ ஒரு கொட்டேஷன் வைக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் இந்த மைனிங் ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், யாரெல்லாம் கொட்டேஷன் வரீங்களோ கொட்டேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வர்றாரு. இந்த கொட்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா குரூப், அதானி குரூப், வேதாந்தா குரூப், அது மட்டும் இல்லாமல் எஸ்எல் மைனிங் அண்டு இண்டஸ்ட்ரியல் கார்பரேட், அப்புறம் நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் குரூப், இத்தனை கார்பரேஷன் கம்பெனியை வந்து போட்டியிடுறாங்க. போட்டியிடுறது மட்டும் இல்லாமல் மிக ஒரு கடுமையான போட்டியாக இருந்தது. இதில் வந்து வென்று எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப். ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்ட அளவு பார்த்தீங்கன்னா 364 ஹெக்டர், 50 வருஷத்துக்கு குத்தகை விடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குத்தகையோட மதிப்பு, அதாவது அந்த ப்ராஜெக்டோட மதிப்பு எவ்வளோதுமா 2500 கோடி. இதனால் எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, 55,000 கோடி மதிப்புள்ள தங்க வைர சுரங்கம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மதிப்பு அளவிட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த மதிப்பு இருக்குல்ல, இந்த மதிப்பு வந்து இந்தளவு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கமல்நாத் அவர்கள் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே அந்த அக்ரிமெண்ட்டுக்கான அனைத்துமே வந்து சைன் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட், இப்போ மேபி இந்த கவர்மெண்ட் நினச்சா முடிக்கலாம், பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போயே முடிச்சுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் விட்டுடலாம், இந்த டிஸ்கஷன்லாம் விட்டுலாம். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, என்ன காரணமாக அதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அதாவது இதுக்கு வந்து நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் வேலை கிடைக்கின்றாங்க. எங்கே வேலை கிடைக்கும், இந்த மைனிங்கில் வேலை கிடைக்கும், இந்த மைனிங்கில் போய் வேலை செஞ்சாங்கன்னா பொருளாதார சூழ்நிலை வந்து வளரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ரியல் ஃபேக்டை செக் பண்ணலாம். இந்த ரியல் ஃபேக்டில் இந்த வைரம் வச்சுக்கிட்டு வைரத்தை மாட்டிக்கிட்டு எத்தனை பர்சன்ட் மக்கள் இருக்கிறாங்க, நம்ம வாழ்கிற இந்த பூமியில் 1% மக்கள் மட்டும்தான் அந்த வைரத்தை வச்சுருக்கிறாங்க. மீதி 99% மக்கள் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது, எதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வைர மாஃபியான்னு ஒன்று இருக்குது. இந்த வைர மாஃபியானா குறிப்பிட்ட ஒரு 2-3 கம்பெனி மட்டும் தான் இது மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இந்த ரேட்டை குறையாமல் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க கையிலிருந்து இது எதுவுமே பண்ண முடியாத ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் போட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா, அதாவது அந்த மைனிங் நோண்டி எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு 55%, இவங்களுக்கு 45%, 45 கூட இல்லை, 57, இவங்களுக்கு 43% கொடுக்குறாங்க. இந்த 43% கவர்மெண்ட் சுட்டில், அதாவது அந்த வர லாபத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோம், மீதி நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேருது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மக்களுக்கு எனக்கு ஒரே ஒரு குவஷன் தான், இவ்வளோ பணம் வாங்கி மக்களுக்கு வந்து சேருதானா, கண்டிப்பாக மக்களுக்கு வந்து சேராது. இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இத்தனை காடுகள் அழியுது, இத்தனை விலங்கினங்கள் வெளியேற்ற போகுது, இத்தனை கோடி 1000,000 மக்கள்கள் நிலைமை என்னாகுது, இதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற நீர் ஆதாரம் வந்து கம்ப்ளீட்டாக அழிய போகுதுன்னு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த வார்னிங் எல்லாத்தையும் மீறி இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் எப்போ சைன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 2022 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. போத் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், கார்ப்பரேட், அதாவது ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சியில் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் 2014 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டொனேஷன் யார் வாங்கியிருக்காங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். காங்கிரஸும் வாங்கியிருக்கு, பிஜேபியும் வாங்கியிருக்கு, பிஜேபி அதிகமாக வாங்கியிருக்கு. 2018, அதாவது அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகுது இல்லை, இந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்து
இருந்தாலும் அதிகமான பணம் யாருக்கு ஷேர் ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பணம் டொனேஷன் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் தான். அதே சேம் டைம் காங்கிரஸுமே வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியை மையமாக வச்சு எல்லாருமே டொனேஷன் வாங்குறாங்க. அவங்க அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு தாங்கிறாங்க. மக்கள் தாங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன். பொலிவியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. இந்த பொலிவியா நாட்டில் மிகப்பெரிய இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இந்த இயற்கை வளங்கள்லேருந்து எல்லாமே கார்பரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. மலை தண்ணியை கூட கார்பரேட்டுக்கு கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் என் பேயர மலையை கூட கார்பரேட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. தண்ணி நம்ம குடிக்கணும், நம்ம எச்சியம் முழுங்கன்னா கூட கார்பரேட் கைக்கு போகணும். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, அந்த நாட்டோட மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம், வாட்டர் வார் வெடித்தது. வாட்டர் வார் வெடித்ததுலாம் மக்கள் புரட்சி ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கார்பரேட் கையிலேருந்து அனைத்தும் வாங்கினாங்க. அந்த நாடு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்தது. இது வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துனா நவுரு கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன். நவுரு கண்ட்ரி தான் ஒரு காலத்தில் இயற்கை வளம் மிக்க மிகப்பெரிய ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்டில் நான் இதே மாதிரி இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்தது. கார்பரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க. கார்பரேட் வந்து அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை கம்ப்ளீட்டாக சுரண்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியில் இன்னைக்கு உலகிலே மிக கேவலமான, ரொம்ப அதை வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் மக்கள் பட்டினியாக சேர்த்துட்டு இருக்கிறாங்க நவுரு கண்ட்ரி. இந்த நாடுலாம் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அதாவது தன்கிட்ட இருக்கிற இயற்கை வளங்களை கார்பரேட் கிட்ட கொடுத்துட்டு மக்கள் எந்த நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் புரிஞ்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் அதுக்கு சைனே பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது இந்த டைமண்ட். இந்த டைமண்ட் சொல்கிறாங்கல்ல, இந்த டைமண்டை வந்து செயற்கையாக உருவாக்கலாம், சாதாரணமாக உருவாக்கிடலாம். ஏன்னா இதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த இயற்கை வளங்களை செயற்கையாக உருவாக்க முடியுமா? இத்தனை மனிதர்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் செயற்கையாக உருவாக்கப்படுமா? இதுதான் மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நடக்குது, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிற ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அங்கே நடக்கிறது நாளைக்கு இங்கேயும் நடக்கலாம். இன்றைக்கி நம்ம குரல் கொடுத்தா தான் நாளைக்கு நம்மளுக்கு நடக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுவோம். இதை பற்றின விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினா மட்டும்தான் இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கி நான் கொடுத்த விஷயம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.